வணக்கம். சக்தி டிவியின் ஆளுமை நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இலங்கையில் இருக்கின்ற இலக்கியவாதிகளுக்கும் படைப்பாளிகளுக்கும் களமமைத்துக் கொடுக்கும் அங்கமாக சக்தி டிவியின் ஆளுமை நிகழ்ச்சி அமைகின்றது. இன்றைய ஆளுமை நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொள்ளப் போகின்றார் எழுத்தாளர், பத்திரிகையாளர், நாடக ஆசிரியர், நாடக இயக்குனர் என பன்முக திறமைகளை தன்னகத்தை கொண்ட திரு ஆந்தனி ஜீவா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். திரு ஆந்தனி ஜீவா அவர்களுடைய பார்வையில் இலக்கியம் என்றால் என்ன? இலக்கியம் என்றால் ஒரு சமூகத்தின் அடையாளமாகவும் அதன் பிரதிபலிப்பாகவும் இருக்க வேண்டும். அதனை எவ்வாறு கையாளப் போகிறார் என்பதை பொறுத்துத்தான் அந்த இலக்கியம் மீள வேண்டும். இலக்கிய உலகத்திற்குள் நீங்கள் பிரவேசிக்கின்ற பொழுது உங்களுடைய இலக்கு எது, பரப்பு எது என்பதை நீங்கள் தீர்மானித்திருக்க மாட்டீர்கள். ஆனால் எழுதுகின்ற வேகத்தில் உங்களுடைய பரப்பு இதுதான் என்பதை தீர்மானித்திருப்பீர்கள். அந்த பரப்பு எது, அதை எவ்வாறு நீங்கள் அடைந்தீர்கள்? நான் ஆரம்ப காலங்களிலே பாடசாலையில் இறுதி வகுப்பு படிக்கும் போது நிறைய எழுதினேன். ஆனால் அதன் பிறகு நான் இந்த கலை இலக்கியங்களிலே ஒரு பற்று வந்தது. அது நாடகம், விசேஷமாக சினிமாவை விட நாடகம் என் மனதை ரொம்ப வருது. அதே நேரத்தில் என்னை பொறுத்தவரையிலே கொழும்பில் இருந்த அரங்குகளிலே சினிமாவாகத்தான் தமிழ் நாடகங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே சிங்கள நாடகத்துறையிலே மிகப்பெரிய ஜாம்பவான்கள் வந்தார். ஏனென்றால் அவர்கள் பல்கலைக்கழகத்திலே படிக்கும் போதும் அல்லது ஸ்காலர்ஷிப் பெற்று வெளிநாடுகள் சென்று உலக நாடக மேடையை தரிசித்துட்டு வந்து அதனை சிங்கள நாடகமாக அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதில் சரச்சந்திரா மிக முக்கியமானவர். மனமே போன்ற நல்ல நாடகங்களை தந்தவர். அதன் பிறகு மிகப்பெரிய ஆளுமைகளாக என்று ஜெயசேன, தயானந்த குணவர்தன போன்றவர்கள் வந்தார்கள். அவர்கள் செய்த நாடகங்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு மிக வியப்பாக இருந்தது. காரணம், தயானந்த குணவர்தன அவர்கள் நரிபேனா, நரி மருமகன் என்ற ஒரு நாடகத்தை செய்தார். அதிலே அந்த நரியை அப்பொழுது பேரதனி பல்கலைக்கழகத்திலே டாக்டருக்காக படித்து கொண்டிருந்த கலாநிதி ஒருவர் தான் அந்த நரியாக நடித்தார்கள். எவ்வளோ அற்புதமாக செய்தார்கள் என்று பார்த்த பிறகு என் மனதிலே ஒரு பதிவு வந்தது. இவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், இதை ஒரு புதிய மேடைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நிலையிலே நான் தயானந்த குணவர்தன அவர்களை நேரிலே சந்தித்து அவரது பயிற்சி பட்டறையிலே கலந்து கொண்டு அவருடன் நிறைய ஆலோசனைகளை பெற்று சில விடயங்களை நான் சிங்கள நாடக மேடையிலிருந்து கற்றுக்கொண்டவற்றை தமிழ் நாடகத்துக்கு பரிச்சாத்து பார்த்தேன். எனது முதல் நாடகம் மிக சிறப்பாக அமைந்தது. அதன் பிறகு ஒவ்வொரு நாடகமும் இந்த மாதிரி தான் இருக்க வேண்டும், நாடகம் வாழ்க்கையை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த பொழுது நான் தான் முதன் முதலிலே வேலை நிறுத்தத்தை முக்கிய கருவாக கொண்டு ஒரு அக்கினி பூக்கள் என்ற ஒரு நாடகத்தை மேடைக்கு கொண்டு வந்தேன். அது மிகப்பெரிய பிரபல்யம் வாய்ந்ததாக அமைந்தது. அது கொழும்பில் மாத்தல் மல்ல கண்டியிலும் பதுளை போன்ற பல இடங்களிலே மேடையேறியது. அந்த அக்கினி பூக்களை நான் மேடையேற்றிய பொழுது அந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் மாநாட்டிலே அதை மேடையேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அதை அக்னி பூக்கள் என்று சொல்லாதீர்கள், அது தொழிலாளர்களுக்கு நிறைய வருகிறதுனால் உழைப்பாளர்களின் பெயர்களை பாவித்து அந்த நாடகத்தை பெயரை மாற்றி செய்யும்படி கேட்டுக்கொண்டார்கள். அந்த நேரத்தில் அந்த நாடகத்தை நான் மேடையேற்றிய பொழுது அங்கே வந்திருந்த இந்திய கலைஞர்களான ஜெமினி கணேசன், நாகேஷ் போன்றவர்கள் இதை பார்த்துவிட்டு என்னை கூப்பிட்டு கேட்டார்கள், நீங்கள் இதையெல்லாம் எங்கே கட்டீர்கள் என்று. ஆனால் என்னை பொறுத்தவரையிலே சிங்கள கலைஞர்களிடமிருந்து நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டேன். அப்பொழுது வானொலியிலே இருந்த தயானந்த குணவர்தன இலங்கையின் மிக பிரபலமான நடிகர், கலைஞர், திரைப்படங்களிலும் பங்கு பற்றி இருக்கிறார். அவர் நாட்டார் இலக்கியங்களை சிங்கள மொழியில் இருக்கும் நாட்டார் கதைகளை எல்லாம் நாடகமாக கொண்டு வரும் ஆசைப்பட்டார். அப்பொழுது அவரிடம் எனக்கிடம் சொன்னார், எனக்கு கிடைக்கும் நேரங்களை அவருடைய நாடக ஒத்திகைகளை வந்து பார்க்கும்படி. அப்படி பார்த்து பல விஷயங்களை அவரிடமிருந்து நான் தெரிந்து கொண்டேன். அந்த கலைஞர்கள் ரொம்ப சகோதர கலைஞர்களை போல் பல விஷயங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். அதே நேரத்தில் விசேஷமாக சொல்ல வேண்டும், என்னுடைய சிங்களத்திலே தயாரிக்கப்பட்ட ஒரு நாடகத்தை நான் முக பணியாற்றினேன். அந்த நாடகம்தான் மாலினி பொன்சேகாவின் முதல் நாடகம், நிதிக்கும் பா என்று அதற்கு பெயர். அதன் பிறகு இன்னும் பல சிங்கள கலைஞர்கள் என்னென்ன செய்கிறார்களோ என்று அவர்களோடு கலந்து பேசி இந்த பல விஷயங்களை நான் தெரிந்து கொண்டேன். சரி, இந்த நாடகத்துறையில் உங்களுடைய பிரவேசத்துக்கு பிறகு உங்களுடைய இலக்கினை நீங்கள் அடைந்து விட்டீர்களா? அந்த இடைவெளி நிரப்பப்பட்டதா? நிச்சயமாக நான் சொல்ல வேண்டும். என்னவென்றால், வருமானம் பொருளாதாரம்தான் பாதிக்குமே ஒழிய வேறு வகையில் இல்லை. ஆனால்
இந்த நாடகங்கள் எனக்கு பெயரையும் புகழையும் தேடித்தந்தது. என்னுடைய நாடகங்கள் அதிகமாக விமர்சிக்கப்பட்ட பொழுது முதல் நாடகம் இவர் உண்மையை கொண்டு வருகிறார், யதார்த்த பாரமான உண்மைகளை இவர் மேடைக்கு கொண்டு வருகிறார் என்று சொல்லி கே சிவகுமாரன் அவர்கள் எழுதிய ஒரு விமர்சன குறிப்பில் குறிப்பிட்டிருந்தார். அது எனக்கு மிகப்பெரிய உற்சாகம் அமைந்தது. மறுமுறை நான் அந்த நாடகத்தை செய்யும் பொழுது நாடக விளம்பரங்களிலே என்று போட்டு காட்டிய போது பலர் அதை பார்க்க வந்தார்கள். எனக்கு உற்சாகம். ஆனால் நம்முடைய ஊடகத்துறையை சேர்ந்தவரையில் பல உற்சாகங்களை தந்திருக்கிறார்கள் என்பது மறக்க முடியாத உண்மையாகும். அதை நான் வானொலியாக இருக்கட்டும் அல்லது தொலைக்காட்சியாக இருக்கட்டும் திறமைகளை அங்கீகரித்து அவர்களை வரவழைத்து செய்வார்கள் என்பது எனக்கு ஒரு நம்பிக்கை. சரி, இதுவரையில் உங்களுடைய படைப்புகளில் எழுச்சி மிக்க படைப்பாக நீங்கள் கருதுகின்ற படைப்பு இது? நான் 16 நாடகங்களை மேடையேற்றியிருக்கிறேன். அதிலே அக்கினி பூக்கள் என்ற நாடகம் பல தடவை மேடையேறியிருக்கு. காரணம், பலரும் கையாளாத முறையில் தொழிலாளர் வர்க்கத்தின் ஸ்ட்ரைக் பிரச்சனையை வைத்து மையமாக வைத்து அந்த நாடகத்தை மேடைக்கு கொண்டு வரும் பொழுது அந்த நாடகத்தின் சில காட்சிகளிலே சிங்கள முஸ்லீம் தோழர்களையும் இணைத்து அவர்கள் பாசையிலே பேச வைத்து அந்த நாடகத்தை நான் மேடையேற்றினேன். இது பலருக்கு ஒரு கவர்ச்சிகரமாக அமைந்திருந்தது. இதை வந்து பார்த்த முன்னாள் எதிர்கட்சி தலைவர் அமிர்தலிங்கம் அவர் என்னை பெரிதும் பாராட்டினார் இந்த நாடகத்தை. ஆனால் ஒன்று மாத்திரம் உண்மை, நீங்கள் என்னை பொறுத்த என்னை அனுபவத்தை பொறுத்தளவிலே இலங்கையை பொறுத்தளவிலே ஒரு நாடகத்தை பல தடவை மேடையேற்ற வாய்ப்பில்லாமல் இருக்கிறது. என்ன காரணம்? இதற்கு காரணம் பொருளாதாரம் தான். ஒரு காட்சி உதாரணமாக நான் பேர்டல் பிரெக்ஸின் தாய் என்ற ஒரு நாடகத்தை மேடையேற்றினேன் நாடக விழாவுக்காக. கிட்டத்தட்ட அந்த நாடகத்தில் நீங்கள் பார்த்தா எந்தவித காட்சிகளும் இல்லை, குறிப்பிட்ட சில காட்சிகளை தான் செய்ய வேண்டியிருந்தது. ஆனாலும் ஒத்திகை போன்ற பல விடயங்களை பார்க்கும்போது பெருந்தொகையான பணம் எனக்கு செலவாகியது. அதே நேரத்தில் ஒத்துழைப்பு தருவது மிக மிக குறைவு. ஒன்று மாத்திரம் நான் நன்கு அறிந்து கொண்டேன், ஒரு தொலைக்காட்சியாகவோ அல்லது ஒரு குறுந்திரைப்படமாக இருந்தால் அவர்கள் சொல்ல மிந்தி அந்த நாடகத்துக்குரிய ஆடைகளுடன் அங்கே வந்து நிற்பார்கள். நாடகத்தை பொறுத்தவரையில் அவர்கள் அப்படி வருவதில்லை. உதாரணமாக ஒரு நாடகத்தை கிட்டத்தட்ட 20 தடவைகள் ஒத்திகை பார்க்க வேண்டும், 5 தடவைகள் வசனங்களை பேசி பார்த்து பழக வேண்டும், இப்படி பல விடயங்கள். அதுக்கு மாத்திரமல்ல, பாடி லாங்குவேஜ் என்று சொல்லுகிறார்களே அந்த உடற்பயிற்சி மாதிரி அந்த விடயங்களும் அவர்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அவற்றை தெரிந்து வைத்திருந்தால்தான் அந்த நாடகங்கள் வெற்றிகரமாக அமைய முடியும். என்னை பொறுத்தளவில் அதே நேரத்திலே இங்கு சகோதர சிங்கள கலைஞர்கள் வீதி நாடகம் என்று ஹிஸ்ட்ரி ட்ராமா என்று ஒன்று செய்து கொண்டிருந்த பொழுது அதை என்னால் என்ற பொழுது அதன் நுட்பங்களை கற்க வேண்டும் என்பதற்காக தமிழகத்திலே இந்தியாவிலே மிகப்பெரிய கலைஞர் இருந்தார். ஒரு கலைஞர் அவர் காலமாகிவிட்டார். அவர் வீதி நாடக பயிற்சி பற்றை ஒன்றை சென்னையிலே நடத்தினார். அந்த பயிற்சி பற்றையிலே மூத்த எழுத்தாளர் சிலர் முக்கியமான இளைஞர் பலர் கலந்து கொண்டார்கள். அவர்களோடு எனக்கு இருந்த தொடர்பின் காரணமாக என்னை கட்டாயம் அதில் வந்து கலந்து கொண்டு கேட்டார். சென்னையில் 10 நாட்கள் ஓவியர் கிராமம் என்று அடையாறில் இருக்கிறது, அங்கே சோழ மண்டலரிடம் ஓவியர் கிராமம் இருக்கிறது, அங்கே அந்த பயிற்சி பற்றி அவர் நடத்தினார். அப்பொழுது அவர் என்ன செய்தார் என்றால், ஒரு இசைக்கருவி அதையும் பாவிக்க வேண்டாம் என்று தான் சொன்னார். எல்லாம் நம்முடைய அங்கங்களிலிருந்தும் உடல்களிலிருந்தும் தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று அவர் அதை எங்களுக்கு அற்புதமாக கற்பித்து கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அங்கே கலந்து கொண்ட கலைஞர்களுக்கு சொன்னார், நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் ஒவ்வொரு இடத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள், மீண்டும் நீங்கள் அங்கே சென்று உங்கள் பணியை தொடர வேண்டும், அதற்காக இந்த நாங்கள் இந்த பயிற்சி பற்றி முடியும் பொழுது நீங்கள் உங்கள் நாடகங்களை ஒரு 15 நிமிட நாடகங்களை நீங்கள் எங்களுக்கு தர வேண்டும், அதை பார்த்து நாங்கள் திருப்தி அடைகிறோமா என்பதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்றார். அதன் பிறகு அங்குள்ள வந்தவர்கள் 5 கலைஞர்களாக கலந்து பேசி ஒரு ஆளுக்கு ஒரு நாடகத்தை மேடையேற்றினார்கள். அந்த நேரத்திலே நான் சாத்தான் வேதம் ஓதுகிறது என்ற தலைப்பிலே ஒரு அரசியல் நாடகத்தை செய்தேன். அந்த நாடகத்திலே நான் நாட்டுக்கூத்துகளை சில சில சம்பவங்களை புகுத்தி அந்த நாடகத்தை செய்தேன். அதன் பிறகு அங்கே வந்திருந்த அங்கே அந்த பயிற்சி பட்டறையிலே கலந்து கொண்டவர்கள்
தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். அப்பொழுது அந்த கருத்தை இந்த சில சில குறைகளை சுட்டி காட்டினார்கள். ஏனென்றால் மரமாய் மரம் போல் நிற்க வேணாமன், எப்படி அந்த கிளைகள் அசைகின்றனோ அதேபோல் கைகளை நீட்டி அசைய வேண்டும். இதெல்லாம் தன்னுடைய அங்கங்களிலே, இதுக்கு பாடி லாங்குவேஜ் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என உண்மையிலே நான் நினைக்கிறேன். அதன் பிறகு நான் இலங்கை வந்த பொழுது முதலில் கொழும்பிலே மேடைகளில் இரண்டு இடங்களை காட்டினேன். ஆனால் எனக்கு அது வசதிப்படவில்லை. பின்னர் நான் மலையகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் அங்கே இருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு தனியார் நிறுவனத்தில் நான் இருந்த பொழுது அவர்கள் அந்த பண உதவியெல்லாம் செய்து அந்த மக்களின் பிரச்சனைகளை பற்றி அந்த மக்களுக்கே சொல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் திட்டமிட்டோம். அப்போ அகஸ்டோ போலோ என்பவர் செய்த நாடகங்களை நாங்கள் கேள்விப்பட்டோம். அவர் இலங்கைக்கு ஒரு தடவை வரும்பொழுது அவர் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம். அவர் சொன்னது ஒடுக்கப்பட்ட தியேட்டர், ஒப்ரஸ் தியேட்டர் என்று. அப்போ அதிலே என்னவென்றால் அவர்கள் மக்களிடமிருந்து வாங்கி மக்களுக்கே கொடுக்க வேண்டும், அதுதான் உண்மை என்றார். அதன் பிறகு நாங்கள் இந்த மலையக மக்களுக்காக, உதாரணமாக பெருந்தோட்ட துறையில் வேலை செய்கின்ற மக்களுக்காக சில நாடகங்களை தயாரித்தோம். அது என்ன முக்கியமாக நாங்கள் அந்த மக்களின் பிள்ளைகள் அதிகமாக பாடசாலைக்கு செல்லாமல் கொழும்பு வீடுகளுக்கு வேலைக்கு அனுப்புவார்கள், சிலர் கடைகளுக்கு அனுப்புவார்கள், சில இந்த மாதிரி நேரத்தில் கல்வி கட்ட வாய்ப்பு இல்லாமல் அவர்கள் தவிப்பதெல்லாம் பார்த்தோம். இதை அவர்களுக்கு நேரிலே சொல்ல வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒரு விடயத்தை செய்தோம். குறிப்பாக மலையகத்தில் முக்கிய இசைக்கருவிகளை பயன்படுத்தி அந்த மக்களை அழைத்து, உதாரணமாக அந்த மக்கள் அங்கே இருக்கிறது இந்த தேயிலை நிறுக்கும் இடம், அங்கே அந்த இடத்துக்கு நாங்கள் சென்று அந்த சம்பளம் அன்று இங்கே நின்று கொண்டு நம்முடைய கலைஞர்கள் பயிற்சி பெற்ற நாங்கள் அவர்கள் பயிற்சி விதம் அந்த கலைஞர் அந்த மக்களை பார்த்து சொல்லுவார்கள், உங்களை பற்றித்தான் நாங்கள் பேச வந்திருக்கிறோம், உங்களை பற்றி சொல்ல நீங்கள் எங்களை பார்க்காமல் போய் வந்து பாருங்கள் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று. அப்பொழுது அவர்கள் அங்கே வந்து குழுமி பார்க்கின்ற பொழுது நாங்கள் சொல்லுகின்ற சில வசனங்கள் அவர்களை வேதனைப்படுத்தும். அவர்கள் அதுக்கு பதில் எங்களுக்கு சொல்லுவார்கள். அதை போன்று இந்த பெண்களை துன்புறுத்துகிற விடயம், அதிகமாக மதுபாவனை போதை வஸ்து தோட்ட தொழிலாளர் மத்தியில் நிலவுவதுண்டு, ஆண்கள் குடித்து விட்டு வந்து பெண்களை அடிப்பது அது இதெல்லாம் இருக்கும். அதை அந்த பெண்கள் சொன்னார்கள் எங்களுக்கு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஏன் இதை பற்றி பேச கூடி பேசி அவர்களுக்கு அவர் சொல்ல மாட்டீர்கள் என்று. அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கிறது, எங்களுக்கு இங்கே வந்து வேலை செய்துவிட்டு காலையிலே நாங்கள் வரும் பொழுது ரொட்டியை கட்டி கொண்டு வருவோம், இங்கே வந்து பார்க்கின்ற பொழுது ஒரு இடம் அமர்ந்து எங்களுக்கு சாப்பிட இடமில்லை, நாங்கள் ஒரு மரத்தடியிலோ தேயிலை தூறுகளிலோ இருந்து தான் சாப்பிடுவோம், இதையெல்லாம் சொல்லுவதற்கு எங்களுக்கு யாரும் இல்லை, எங்கள் சந்தாக்களை கேட்கத்தான் ஆட்கள். இதையெல்லாம் கருவாக வைத்து நாங்கள் சில வீதி நாடகங்களை நெறிப்படுத்தி அந்த மக்களிடையே போட்டு காட்டு ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தினோம். ஐயா, இன்னும் ஒரு மிக முக்கியமான கேள்வி, அரசியல் இலக்கியத்தில் பிரதிபலிக்க வேண்டிய தேவை என்ன? அரசியலும் இலக்கியமும் ஒரு பிரிக்க முடியாத அண்ணன் தம்பி போன்றவர்கள். அதனால் அவர்கள் அது அரசியல் பேசினாலும் இலக்கிய வர, இலக்கியம் பேசினாலும் அரசியல் வர வேண்டார். காரணம், அவர்கள் வாசிப்பு தான் அவர்களுக்கு அதுக்கு உதவி செய்கிறது. உதாரணமாக இந்த இலக்கியத்தை பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது நிச்சயமாக அரசியல் அங்கே வந்து நம்மை அறியாமலே அங்கே வந்து விடுகிறது. அதனால் அது சம்பந்தப்பட்ட இரண்டு மிக நெருக்கமான இருக்கிற இதை தமிழ்நாட்டிலே புதுமைப்பித்தன் இதை அழகாக தன்னுடைய சிறுகதைகளை படைத்தில் இருக்கிறார். அவர் அரசியலை காட்டாமல், அரசியலை பற்றி சொல்லாமல் நாசுக்காகவே அதை நகர்த்தி செல்வதை அவரது கதைகளை பார்க்கலாம். உதாரணமாக ஜெயகாந்தனும் அதே பாணியில்தான் தன்னுடைய கதைகளை நகர்த்தி செல்கிறார்கள். அதில் அரசியல் அது பின்புலமாக அரசியல் வந்து விடுகிறது. ஐயா, உங்களுடைய பேச்சுகளிலும் எழுத்துக்களிலும் இடதுசாரி சிந்தனை மேலோங்கி காணப்படுவதற்கான காரணம் என்ன? நான் பாடசாலையின் இறுதி ஆண்டு படித்த காலங்களிலெல்லாம் நான் இந்த இடதுசாரி கொள்கைகளிலே சிறிது ஈடுபாடு இருந்தது. என் தந்தை ஒரு தொழிற்சங்கவாதியாக இருந்த காரண தொழிற்சங்கத்தோடு தொடர்பு இருந்தால் மூத்த தலைவர்களோடு அவருக்கு தொடர்பு இருந்த காரணத்தினால் நான் பெருமைப்படுவது டாக்டர் என்எம் பெரேரா, கொல்வினாடி சில்வா, பெர்னார்ட் சோய்சா, பெண்மணி விவியன் குணவர்தனா போன்றவர்கள்ட்ட பழகுகின்ற வாய்ப்பும் வசதி எனக்கு கிடைத்தது மிக இளம் வயதிலேயே. அவர்களை அப்பொழுது நான் ஒரு அந்த ஒரு தொழிற்சங்கத்திலே முழு நேரம் கடமையாளனாக போய் சேர்ந்தேன்.
அந்த நேரத்திலே அவர்கள் என்னை பல இடங்களுக்கு அனுப்புவார்கள். அதில் தான் நான் மலையகத்துக்கு வரவேண்டிய தேவை ஏற்பட்டது. நான் பிறந்தது கொழும்பு, வளர்ந்தது கொழும்பு, படித்தது ஆரம்பம் கொழும்பு தான். அதன் பிறகுதான் நான் கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் மலையகத்திலே வாழ்ந்திருக்கிறேன். மலையகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் சென்றிருக்கிறேன். அப்பொழுது என்ன மற்றது என இந்த இடதுசாரி சிந்தனை எனக்கு வருவதற்கு காரணமாக இவர்களால் நான் மிகவும் நேசிக்கும் ஒரு மனிதர் கார்ல் மார்க்ஸ். அவர் அதை நான் தினசரி கனவு காண் பாரதி சொன்னார், கனவு காண சொல்லி நான் கனவு கா அப்துல் கலாமும் அதையே சொல்லுவார், கனவு காணுங்கள் அது நிச்சயமாக ஒரு நிறைவேறும். அதுபோல் என்னுடைய மனதில் இருந்தது, என் வாழ்க்கையில் எப்படியாவது கார்ல் மார்க்ஸின் கல்லறையை போய் லண்டனிலே பார்த்து விட வேண்டும் என்று. ஐயா, இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி. இடதுசாரி கொள்கையை நீங்கள் பின்பற்றியதனால் உங்களுடைய சமகால தத்துவமும் சிந்தனைகளும் எழுத்து மூலமாக மக்களை சென்றடைவதில் ஒரு இடைவெளி ஏற்பட்டதா? அப்படி ஒன்றும் சொல்லுவதற்கு இல்லை. அதிகமாக ஊடகங்களிலே அது கட்டுரைகளாக அவற்றை எழுதினோம். உதாரணமாக நான் ஒரு தமிழ் பத்திரிகைக்கு ஆசிரியராக இருக்கிறேன். அதை சிங்கள தோழர்கள் தான் வெளியிடுகிறார்கள். அதிலே ஒரு பகுதி ஒவ்வொரு முறையும் தவறாமல் நான் கட்டுரை எழுதினேன். சில விஷயங்களை கார்ல் மார்க்ஸ், அவருடைய துணைவி ஜென்னியா, இப்படி பல விஷயங்களை போது பலருக்கு ஆச்சரியமாக இருந்து பலர் உதாரணமாக ஒன்று சொல்ல வேண்டும். இப்படி உலக புகழ்பெற்ற கார்ல் மார்க்ஸின் துணைவியாருக்கு பிள்ளை பிறந்த பொழுது, அந்த பிள்ளைக்கு மரணமடைந்த பொழுது ஒரு அந்த பிள்ளைக்கு மிக குழந்தையாக இருந்த பொழுது ஒரு தொட்டில் வாங்க வழி இல்லை. பின்னர் அந்த பிள்ளை இறந்த பிறகு ஒரு சவப்பட்டி வாங்க வழி இல்லை. இதையெல்லாம் நான் தேடி தெரிந்து சில தகவல்களை சில கட்டுரைகளாக சொல்வது என்னுடைய வழக்கம். அதே போன்று மலையகத்திலே ஆரம்ப காலங்களில் இருந்த மலைய மக்களுக்காக உழைத்தவர்களை பற்றி யாரிடம் தகவல் இல்லை. இதை பின்னர் நான் தேடி பிடித்து மலையக மாணிக்கங்கள் என்று ஒரு 12 பேரை பற்றிய ஒரு புத்தகம் எழுதினேன். அதிலே அந்த 12 பேரும் உயிரோடு இல்லை. அப்படி அதன் பிறகு அந்த புத்தகத்தை நான் மக்களிடம் எடுத்து சென்று அந்த மக்களுக்கு கொடுத்த பிறகு பலர் அதை படித்து எனக்கு நன்றி தெரிவித்தார்கள். இல்லாட்டி இவர்கள் எங்களுக்கு தெரியாமல் போய் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கே அவரை பற்றி மலைநாட்டு காந்தி என்று ஒருவர் இருந்தார், மலைநாட்டு மாணிக்கங்கள் என்று அந்த புத்தகத்துக்கு பெயரிட்டு அதை நான் விவரமாக எழுதினேன். சென்று மக்களிடம் கொடுத்தீங்க. ஐயா, இன்னும் ஒரு மிக முக்கியமான கேள்வி. மலையகத்தை சார்ந்த எழுத்தாளர் என்ற ரீதியில் மலையகத்தில் இருக்கின்ற படைப்பாளிகளில் பாதுகாக்கப்பட வேண்டிய எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் யார்? விசேடமாக நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி ஒன்று. நான் உங்களுடைய ஆளுமையிலே பார்த்தேன், நீங்கள் தெளிவத்தை ஜோசப்பை வேட்டு கண்டீர்கள். எனக்கு மிக மகிழ் இதை எப்படி அவர் தொடர்பு கொண்டார் மிக மகிழ். ஏனென்றால் இன்று இருக்கின்ற எழுத்தாளர்களே மூத்த எழுத்தாளர். அது மாத்திரமல்ல, அவர் எழுத்தாளர் மாத்திரமல்ல பல விடயங்களை சேகரித்து வைத்திருக்கிறார். மலையத்தில் என்னென்ன வெளிவந்தது என்று அவரிடம் தகவல்கள் இருக்கின்றன. அது மிக முக்கியமானது. ஏனென்றால் மலையக எழுத்தாளர்களின் படைப்புகள் மறுபதிப்பு வெளிவருவதில்லை தமிழக எழுத்தாளர்களைப் போல். அதனால் இவர்கள் எழுதுகின்ற எழுத்துக்கள் ஒரு பதிப்பு வருவதனால் அதை பற்றி பாதுகாக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த ஒரு சில எழுத்தாளர்கள் பேர் ஒருவர் மறைந்து போயிட்டார். என்எஸ்எம் ராமையா என்பவர், அவர்தான் மலையக சிறுகதைக்கு வடிவம் கொடுத்தவர் என்று சொல்லுவார்கள். அவர் எழுதினது கிட்டத்தட்ட ஒரு 10 கதைகள் 12 கதைகள். அவை பேசப்படுகின்ற 3 பதிப்புகள் வெளிவந்த தமிழ்நாட்டிலே போனால் என்எஸ்எம் ராமையா புத்தகம் கொண்டு வந்தீர்களா என்று கேட்பார்கள். அந்த அளவுக்கு என்எஸ்எம் ராமையாவை எங்களுக்கு தெரியும். அதை போன்று விரல் விட்டு எண்ணக்கூடிய சில எழுத்தாளர்கள் சில பிரதேசங்களில் இருக்கிறார்கள். அவர்களுடைய எழுத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவது மலையகத்துக்கென்று ஒரு நூலகம் உருவாக்கப்பட்டால் முக்கியமான இடத்திலே இந்த அனைத்து நூல்களையும் இங்கு இப்பொழுது எழுத்தாளர் உதாரணமாக தெளிவத்தை ஜோசப் மாத்திர நான் சாரல் நாடன் எக்கச்சக்கமான பிறந்தது. நானும் 100 அதிகமான புத்தகங்களை சேகரித்து வைத்திருக்கிறேன். இவைகளெல்லாம் ஒரு இடத்துக்கு கொடுத்தால் படிப்பவர்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஆய்வு செய்பவர்களுக்கு தேடுதலுக்கு இவை உதவியாக இருக்கும். அதை யாராவது இந்த அரசியல்வாதிகளுக்கு நான் இதை வற்புறுத்தி சொல்லியிருக்கிறேன். உதாரணமாக நீங்கள் கேட்ட நல்ல கேள்வினால் ஒன்று சொல்லுகிறேன். மலையகத்தை அடையாளம் காட்டியது மலையக எழுத்தாளர்கள் தான், தொழிற்சங்கவாதிகளோ அரசியல்வாதிகளோ அல்ல. அவர்கள் எழுதுகிற காரணமாகத்தான் மலையகம் என்ற சொல்லுக்கு ஒரு அடையாளம் கிடைத்தது. மலேசியாவிலே படிக்கிறார்கள், சிங்கப்பூரிலே வாசிக்கிறார்கள்,
டென்மார்க்கில் கூட இப்பொழுது படிக்கிறார்கள் தேடி எடுத்து. மலையகத்துக்கு அடையாளம் காட்டிய மலைய பெருமை மலையக எழுத்தாளர்களுக்கு உண்டு. அடுத்த சந்ததியினர் எழுத்து துறைக்கு வர ஆரம்பித்து விட்டார்கள் மலையகத்தில். இது ஆரோக்கியமான விடயமாக பார்க்குறீங்களா? நிச்சயமாக ஆரோக்கியமான விடயமாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் தேடி படிக்க வேண்டும், எதை படிக்க வேண்டும், எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு சிலரை தவிர அக்கறையானவர்கள் இந்த படைப்புகளை எழுதுவதில்லை. ஏனென்றால் இலங்கையை பொறுத்தளவில் நல்ல வாய்ப்புகள் பத்திரிகைகள் தருகின்றன, ஊடகங்கள் ஊக்குவிக்கின்றன, சிறுகதைகள் கவிதைகள் என்றெல்லாம் போடுகிறார். அதே நேரத்தில் இந்த வருகின்ற தலைமுறை எதை எழுத வேண்டும், எதையாவது காரணம் என்னவென்றால் பயிற்சி தேவை. முன்பு மாதிரி இயற்கையாக சுய முயற்சிகள் முடியாது. இப்பொழுது இருக்கின்ற கல்வித்திறமை பொறுத்தவரையில் அக்கறையுடன் அவர்கள் படிக்க வேண்டும், நூல்களை தேடி வாசிக்க வேண்டும், புதிய புதிய விடயங்களை சொல்ல வேண்டும். ஊடகங்கள் அந்த பல விடயங்களுக்கு அவர்களுக்கு தருகிறது. இலங்கையை பொறுத்தவரை ஊடகங்கள் நல்ல ஒத்துழைப்பு வழங்க அதை அவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரி, நன்றி. குறிப்பாக உங்களுடைய உடல் சுகவீனமற்ற நிலையிலும் கூட எங்களுடைய வேண்டுகோள் இணங்க ஆளுமை நிகழ்ச்சியில் பங்குபற்றியமைக்காக எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. நன்றி, வணக்கம். மற்றொரு ஆளுமை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் விடைபெறுவது இனியவன் எஸ்எம்ஆர் ராஜ்குமார். நன்றி.